2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு செய்து முடித்ததிலே, இன்றைக்கு நான் அவருக்கு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே, அவர் முடித்த போது நானும் முடித்ததாக பரலோக நீதிமன்றம் என்னை என்ன செய்கிறது? நீதி செய்கிறது, கைதடுங்க, தீர்ப்பு செய்கிறது. இங்க இருக்கிற குரூப் ஃபுல்லா டிக்கெட் கொடுக்கறதுல தான் இருக்கு, டிக்கெட்டை கொடுத்து அப்படியே. ஆமா, மண்ணுக்கு மண்ணாகவும் சில பாஸ்ட் டிக்கெட் கொடுக்கறது ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. ஆமா, அப்படியே செத்து போயிரு, அப்படியே வீணா போயிரு, அப்படியே வெட்டியா போயிரு. பிரசங்கமே பார்த்தா அப்படித்தான் வேர்த்து ஊத்திரும். ஏன்னா அவங்க பேர் எழுப்புதல் பிரசங்க. இந்த சவுண்டை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஓல்டு கவனன்ட்டுக்கு ஓகே. ஏன்னா அவனை பயமுறுத்தி தான் உள்ள கொண்டு வரீங்க. நியூ கவனன்ட்ல தட் இஸ் நாட் த You don't need such a style. You need not threaten the people. ஏனா இங்க ஒரு பெரிய பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. Listen! இந்த பந்தியிலே அப்படியே கூப்பிடுவீங்க. ஏய், நல்ல செய்தியை சொல்ற. ஏ சார், வெல்கம் பண்ணி வாங்க சார், உள்ள வாங்க. நான் வாசல் நின்னு உள்ள போங்க. எல்லாரும் கை கொடுத்தேன். இப்படி கை கொடுத்துருந்தா எப்படி இருக்கு? என்ன சார், எது கூப்பிட்றீங்க? பரேடு கூப்பிட்டீங்களா? எது கூப்பிட்டீங்க? ஏ வாங்க, சந்தோஷமா வாங்க. ஆமேன். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் அவரோடு கூட. புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தைக்கு அழகான வசனம் இருக்குது, அழகான அர்த்தம் இருக்குது அந்த வசனத்துக்கு. பரம அழைப்பு, அதற்கு பங்கு பெற்றவர்களாக இருக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? அந்த பரம அழைப்பில் நீங்களும் இன்க்ளூடட்னு அர்த்தம். இன்க்ளூடட் ஹெவன். பரம அழைப்புன்னு என்ன தெரியுமா? ஹெவன் அழைக்குது, வாங்க பரலோகத்துக்கு வாங்க, பரலோகத்துக்கு வாங்க, பரலோகத்துக்கு வாங்க. அதில் யூ அண்ட் மீ ஆர் இன்க்ளூடட், இன்க்ளூடட். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் காணா ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைப்பு. அப்ப இயேசு என்ன செய்யறாரு? கல்யாணத்துக்கு போறாரு. உடனே வாசல் நிப்பாடி, நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு எந்த முட்டாளாவது கேட்பானா? அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ தானப்பா கூப்பிட்ட. பரம அழைப்பு, பரலோகத்துக்கு பிதா அழைக்கிறாரு. நீங்க போய் பரலோகத்தில் நிக்கிறீங்க, ஏண்டா வந்தேன்னு கேட்பாரா? என்ன சொல்லுவீங்க கேட்டா? நீங்க தான் சொன்னீங்க அந்த அழைப்புல நானும் இன்க்ளூடட்னு. கை தட்டுங்க அவருக்கு. வி ஆர் இன்க்ளூடட். ஒண்ணுமே இல்லைங்க, நான் கிறிஸ்துவோட இன்க்ளூட் ஆயிருக்கேங்க, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். அவர் முடிச்சதை நானே முடிச்சதான் பிதா பாக்குறாரு. 4 மணிக்கு நடந்த மர்டர்ல 8 மணிக்கு ஒருத்தன் அவனை ஒழிச்சு வச்சு, 4 மணிக்கு நடந்த அந்த கொலை குற்றத்திற்கு இவனும் கொலை செய்ததாக கருதப்படுவான் என்றால், 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு செய்து முடித்ததிலே, இன்றைக்கு நான் அவருக்கு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே, அவர் முடித்த போது நானும் முடித்ததாக பரலோக நீதிமன்றம் என்னை என்ன செய்கிறது? நீதி செய்கிறது, கைதடுங்க, தீர்ப்பு செய்கிறது, தீர்ப்பு செய்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, ஆகையால் நீதிக்கேதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. தீர்ப்பு முடிஞ்சிருச்சு, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சான். நீ நீதிமான் பைபிள், கையை தட்டுங்க. ஆமே, அதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரிசர்வ் பண்ணிட்டாங்க பரலோகத்துக்கு. ஆமா, இன்னொரு குரூப் வந்து ரிலீஸ் அன்னைக்கு போய் நிப்பாங்க. அதெல்லாம் அவங்க வரிசையில் டிக்கெட் எடுக்கிற குரூப். நீங்க நாங்கெல்லாம் ஆல்ரெடி பாஸ், எப்படின்னு காட்டுரு, கையை மடக்கு, உடச்சிருப்பாருங்க. ஆமா, இந்த ஒரு குரூப் வந்து இந்த டோல்கேட்ல வந்து கொடுக்காம இப்படி இப்படி கையை காமிச்சிட்டே போயிட்டு இருப்பேன். நாங்கள் 2-3 பேர் உள்ள சம்டைம்ஸு, நமக்கு தான் வந்து போலீஸ்காரன் மாதிரி அடியால் மேலாம் சுற்றி, எப்போ பார்த்தாலும் 10 அடியாலோடய சுற்றுறேன். அடியால் இல்லைப்பா, அவையுமே அப்படி இருக்கிறான் சைஸில். அதெல்லாம் அன்புதா, வஞ்சகம் இல்லாத உடம்பு. அது இதை போட்டு அடியால் நின்றுட்டு இருக்கேன். ஒன்று டோல்கேட்டுக்கு வந்தோன்னே அப்படின்னு எவ்வளோ கே, ஒன்று எஸ் சார் நாளை பார்த்தோன்னே. இப்படியே போனோம் ஒரு டோல்கேட்டில் உள்ளே இருக்க 10 பேர் இப்படின்றாங்க. அவன் வண்டியை ஓரமாடி பட்டுக்கிட்டான். இப்படின்றான், இப்படின்றாரு. திரும்ப காசு எடுக்கிற, திரும்ப இப்படின்றான். அதை நான் விஷ் பண்ணிட்டேன்ல சார், காசு எடுக்க சார். வி ஆர் இன்க்ளூடட். ஒரு போலீஸ்காரு குடும்பத்தோட டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர் இப்படின்றாரு, ஃபேமிலி எல்லாம் கையை தட்டு. ஆனால் இப்போ என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே ட்ரைனிங் போய் எல்லாருமே போலீஸ் ஆகு. எதுக்கு போலீஸ் ஆகணும்?
வீட்டுக்கு ஒருத்தர் போலீஸ் இருந்தா நாங்கெல்லாம் இன்க்ளூடு. எங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து எங்கள் அண்ணன் ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு, சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சார். இடுக்கணில் உதவவே அண்ணன் பிறந்திருக்காரு. கையை தட்டு, ஆமென். எங்கள் அண்ணன் எல்லாவற்றையும் முடித்தார், ஆக நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் முடித்தவர்களாய் கருதப்பட்டிருக்கிறோம். எங்கள் சகோதரன், மூத்த சகோதரன், சார் கையை தட்டு. ஆஷா ராகா ராமா லாது ராமா நாதி அங்கோ. சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது முத்திரை பண்ணப்பட்டீர்கள், இன்க்ளூட் ஆக்கப்பட்டீங்க. என் மேல ஒரு சீல் அடிச்சு கர்த்தர் சொன்னார், இன்க்ளூட், அவ்வளவுதான். இனிமே உங்களுடைய குட்டிக்கரணத்துக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. இல்லை, ஒருவன் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் டிக்கெட் எடுத்து வைக்கிற மாதிரி, நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சார். எல்லாரும் லல்லியா சொல்லுங்க ஒரு தடவை. ஆமே, நான் முடிக்கிறேன். ஒரு சாபமான ஜெனரேஷனோடு நீங்கள் இணையும் போது அந்த சாபத்திற்கு பங்குள்ளவர்களாக முடியும் என்றால், நீங்கள் பிறப்பதற்கு முன்பே ஆதாம் செய்த பாவத்தில் நீங்களும் பாவம் செய்தராய் பரலோகம் கணிக்கும் என்றால், when Adam committed the sin, அவன் பழத்தை வாங்கி நச்சுக்குன்னு ஒரு என்ன செய்கிறான், ஒரு கடி கடிக்கும் போது பரலோகம் என்ன எப்படி பார்க்குதுன்னா, நான் அவனுக்குள்ளே இருந்தனால நான் என்ன செய்கிறேன், ஆமாம், God bless me, devil, God bless you, devil kiss you, இந்த மாதிரி நச்சுக்குன்னு ஒரு கடி கடிச்சப்பவே முடிஞ்சிருச்சு, ஜென்ரேஷனே என்ன ஆயிட்டாயே, அவ்வளோதான். பிகாஸ் வி வேர் கனெக்டட் வித் ஆடம். அப்படியே காட்டு ஒளிவ மரத்தில் வெட்டப்பட்டு நல்ல ஒளிவ மரத்தோடு, இயேசுவே நீ ஆண்டவர், அவர் தான் எனக்கு அப்பான்னு சொன்னபோது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் அதோடு இணைக்கப்பட்ட போது, அவர் செய்ததே நான் செய்ததாக கருதப்பட்டது. இப்போ போங்க, மத்தேயு வாசிங்க, மார்க்கு வாசிங்க, லூக்கா வாசிங்க, யோவான் வாசிங்க. இதில் எல்லாம் செஞ்சது நீங்கள் இல்லை, அவர் இல்லை, நீங்கள் தான் செய்தது, நீங்கள் தான். ஆமேன், செஞ்சது நீங்கள் தான். பரலோகம் அப்படி பார்க்குது உங்களை, கணத்திற்குரியவராய் பார்க்கிறது. ஆமேன். உன்னதத்திலே வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு ஸ்தேவான் மரித்தபோது எழுந்து நின்றார். இதைவிட பரலோகம் கொடுக்க வேண்டிய மரியாதை எதுவுமே இல்லை. பரிசுத்தவான்களின் மரணம், உட்கார்ந்திருந்த இயேசு எழுந்து நிற்கிறாராம். இதோ வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன்றான். ஆவியானவர் சொன்னாராம் ஊழியக்கார்ட்ட, உட்கார்ந்துருந்தவர் இயந்திரமே எந்திரிச்சுனாரு, விஐபி வரவேற்கிறதுக்கு தான் எந்திரிச்சு நிற்கிறாரு. எவ்வளவு பெரிய நபர் நீங்கள், எவ்வளவு பெரிய ஆள் நீங்கள், எவ்வளவாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யூ ஆர் இன்க்ளூடட். இந்த எல்லா வாக்கு தத்துவத்திற்கும் நீங்கள் இன்க்ளூடராக இருக்கீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. யூ ஹவ் பிகம் த பார்ட்டேக்கர் ஆஃப் ஹிஸ் டிவைன் நேச்சர். எல்லாத்துக்குமே நீங்கள் இன்க்ளூடட். ஆமேன் சொல்லுவோம்.